ஆளுங்கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஒரு டிபேட்டுக்கு போனாலும் எதிர்கட்சிகள் சத்தம் போடுறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆளுங்கட்சிக்காரனே ஒருத்தரை பார்த்து பயந்து கையாமையோன்னு கத்துறான் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு இதை சாதாரணமாகவும் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு ட்ரையல். நாளைக்கு ராகுல் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் தான் ஃபஸ்ட்டு பேச போகிறாரு. அதற்கான ஒத்திகை தான் கத்தி அதை பேச விடாமல் கத்தி பேச விடாமல் பண்ணுறது வேறு. அவையை ஒத்தி வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்றதுனால பிரதமர் வரமாட்டாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்படி பல திட்டங்களில் இருக்குது. நாளைக்கு இதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். மணிப்பூர் விவகாரத்தை மட்டும் எடுத்து நாளைக்கு பேசுவாங்க. பேசும்போது நிச்சயமாக ஜி இருக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இல்லை. 9, 10, 11 முடிஞ்சு போயிடும். 2 நாள் கத்தி இதை களைச்சி விட்டோம்னா ஆட்டையே 11 முடிஞ்சுன்னு எங்கே போய் கத்துவீங்க அப்படின்ற மாதிரியும் பண்ணலாம். ஆனால் சட்ட ரீதியாக அப்படி செய்யக்கூடாது. அனைவரையும் பேச விட வேண்டும். அதற்கு பிரதமர் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுது. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஜெயிக்காதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னா கூட வச்சு செய்வாங்க ரெண்டு நாளைக்கு ஜியை. இது பூராமே நாடாளுமன்ற அவைக்குறிப்பில் இடம்பெறும். காலத்துக்கு அங்கேயே தான் இருக்கும். இது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பேசிக்கலாம். இந்தியா வந்து சைனா அமெரிக்காவை மிஞ்சி நம்பர் 1 ஆயிடுச்சான் ஜிடிபி. காலாண்டுக்கு என்ன? ஏன்னா அவங்க கணக்கு பார்த்தாங்களா பார்க்கல தெரில. அமெரிக்காவே மிஞ்சிருச்சு, சைனாவே மிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வளர்ச்சி வேகம் போயிட்டு இருக்கான் இந்தியாவில். எங்கடா வளர்ச்சி? வெளியில் போனால் அதே குப்பையும் தூசியமாக தான் இருக்குது. இயற்கையாக பிறக்கிற பிள்ளைகளே வந்து 1 ஆண்டு ஆகும் கொஞ்சம் 1 இன்ச் வளர்றதுக்கு, ஏதோ அறிவு வளர்ச்சி அடைகிறதுக்கோ எதுக்கோ ஒன்றுக்காகும். நீங்கள் பார்த்தா என்ன கதை விட்றாங்க, 3 மாதத்தில் வந்துருச்சான். எவனோ எவன் அந்த டாட்டாலாம் கொடுக்குறான்றதே தெரில. அவனை தேடி பிடிக்கணுங்க. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 10,000 22,000 வேலை வாய்ப்பான். மதுரை எய்ம்ஸில் மட்டும் 22,000 வேலைன்னா என்ன என்ன ஆகுறது? செங்கல் கூட வாங்கலையா? ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் 22,000 வேலை பார்ப்பாங்களா? எப்படி பேஷண்ட்டே அவ்வளோ பேர் பார்ப்பாங்க? 22,000 ஸ்டாஃப் வேலை பார்த்தா 10,000 10 லட்சம் 50 லட்சம் டாக்டரா? 1 கோடி பேஷண்டா? மதுரையில் பாப்புலேஷனே 20 லட்சம். வணக்கம். இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவினுடைய முதன்மை ஆசிரியர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். நாயகன் மீண்டும் வராருங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றம் வந்திருக்கிறார். அவர் வந்து உட்கார்ந்ததுமே பாஜக காரங்களே அமளி பண்ணி அவையை ஒட்டி வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்போகிறது. ராகுல் காந்தி தான் அதை ஓப்பன் பண்ணி காங்கிரஸ் சார்பில் பேச போகிறார் அப்படின்னும் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்க போகிறது? என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒன்று, உண்மையிலேயே நானே ஒரு விஷயத்தை நானே மீன்ஸ் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு அனலைசராக வந்து நம்ம ஒரு இது பண்ணும்போது பொலிட்டிக்கலில் இதாக பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா, ராகுலுக்கு இந்த செஷன்லேயே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது எதிர்பாராதது. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நிச்சயம் எதிர்பாராது. ஏன்னா இவர்கள் இன்னும் கேம் ஆடி இழுத்து கொண்டு போய் இன்னும் 11 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், திருப்பி இழுத்து நவம்பர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அதாவது இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வரைக்கும் கொண்டு போயிட்டு ராகுலை பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் பண்ணி நல்லா ஜவ்வாய் இழுத்தடிச்சு அந்த குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண முடியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த டைமில் ஏதாவது ஒரு இதை கொடுத்து ஆர்டரை வாங்கிட்டு வந்து அங்கே இருப்பார் அப்படின்றது தான் நினச்சது. அதோடு வந்து போட்டி போட விடாமல் தடுக்கணும், ஒழிச்சு கட்டணும். அவர்கள்ட்ட உண்மையிலேயே வந்து ஒரு நாள் ஒரு சட்டம் நீங்கள் ஏற்றி எதை வேணால் ஏற்றிக்கலாம், யாராவது நாடு கடத்துனா யாரை கடத்துவீங்கன்னா ராகுலை தூக்கி கொண்டு போய் கடத்துகிற அளவுக்கான விஷயத்தில் தான் அவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஊடால நீதிமன்றம் வேறு இருக்கா, அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதையும் சுவாகா பண்ணுறதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு பார்த்தாங்க, அதையும் நீதிமன்றம் ஸ்குவாஷ் பண்ணி விட்டுச்சு. இல்லைன்னா நீதித்துறை இவங்க கண்ட்ரோலுக்கு போயிருக்கு, முழுக்க போயிருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக ஒரு திட்டம், இந்த ராகுல் போன உடனே அவனை தன்னைத்தானே அடிச்சுக்கிறது. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், சவுக்கால தன்னைத்தானே அடிச்சுட்டு பிச்சை எடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியா அவங்களே கற்றுருக்காங்க ஆளுங்கட்சியை. ராகுல் அதாவது ஆளுங்கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஒரு டிபேட்டுக்கு போனாலும் எதிர்கட்சிகள் சத்தம் போடுறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆளுங்கட்சிக்காரனே ஒருத்தரை பார்த்து பயந்து கையாமையோன்னு கத்துறான் அப்படின்னா இது வந்து இன்றைக்கி இதை சாதாரணமாகவும் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு ட்ரையல். அப்போ வந்து என்னாச்சு, ஆளும் கட்சி கத்துன உடனே சபாநாயகர் இல்லை, அவர் ஏற்கனவே எஸ்கேப். இப்போ வந்து என்னென்னா, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து தள்ளி வைக்கிறார், அவையை ஒத்தி வைக்கிறாரா. இது ஒரு ட்ரையல் மாதிரி ஆயிடுச்சு. இனி நாளையும் இதை செய்வார்கள், நாளை மறுநாளும் ஆளுங்கட்சி இதைத்தான் செய்ய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு வந்து ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கத்திக்கிட்டே இருந்தானே என்ன பண்ணுவீங்க?
எந்த மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சி வந்து இதை அடக்கி வைக்கவில்லை என்றால், ஆளுங்கட்சி கத்துது சபாநாயகர் பேசாமல் இருக்கார், ஒத்தி வைக்கிறார். நீங்கள் கத்தியிருந்தால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல, எல்லாத்தையும் அனுப்பியிருக்கணும்ல. இல்லை. ஸோ வந்து என்னென்னா, நாளைக்கு ராகுல் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் தான் ஃபஸ்ட்டு பேச போகிறாரு. அதற்கான ஒத்திகை தான் கத்தி அதை பேச விடாமல் பண்ணுறது. கத்தி பேச விடாமல் பண்ணுறது வேறு, அவை ஒத்தி வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்றதுனால பிரதமர் வரமாட்டாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இப்படி பல திட்டங்கள் இருக்குது, நாளைக்கு இதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விஷயங்கள், அதாவது பிரதமர் மீது நம்பிக்கை இல்லைன்னா பல காரணங்களை கட்டாயம் ஒவ்வொன்றா எடுத்து விளக்குவாங்க. அந்த மாதிரி எடுத்தால் என்னென்ன விஷயங்கள் பேசுபொருளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார்? எல்லாமே பேசுபொருள் தான். ஜியை பற்றி பேசினாலே அது பேசுபொருள் தான். அந்த மாதிரி தான் நீ எல்லாத்தையுமே எடுக்கலாம். நீங்கள் வந்து அதானி விவகாரத்துலேருந்து எடுக்கலாம். நீங்கள் வேணால் ஆனால் வந்து இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் மணிப்பூர், மணிப்பூர்லேருந்து கொடுத்துருக்கனால சபாநாயகர் அதை தடை பண்ணுவார். வேறு எதுவும் நான் பேச வேண்டாம், நீங்கள் எதை வைத்து நீங்கள் கொடுத்தீங்களோ அதை பேசுங்கன்னுவாங்க. ஆனால் இவர்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசுவாங்க, ஒன்றா ரெண்டா என்ற மாதிரி தான். அந்த ஒரு பாட்டு, லவ் பாட்டு ஒன்று வருமா, அந்த மாதிரி ஒரு நாள் போதுமா அப்படின்ற மாதிரி வருடமே போதா ஜியை பற்றி பேசுனா ரிவர்ஸில் ஒரு 9 வருஷம் வேணும் அவருடைய சாதனைகளை சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து மணிப்பூர் விவகாரத்தை மட்டும் எடுத்து நாளைக்கு பேசுவாங்க. பேசும்போது நிச்சயமாக ஜி இருக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இல்லை, 75%-80% வாய்ப்பு இல்லை. ஆளும் கட்சியினரே கத்தி கூப்பாடு போட்டு இவர்களை பேச விடாமல் அந்த விஷயத்தை கொண்டு வர முடியாமல் இருந்து, ஏன்னா 2 நாள் தான் இருக்குது, அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. 8, 9, 10, 11 தேதி முடிஞ்சு போயிடும். 2 நாள் கத்தி இதை களைச்சி விட்டோம்னா ஆட்டையே 11 தேதி முடிஞ்சுனா எங்கே போய் கத்துவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரியும் பண்ணலாம். ஆனால் சட்ட ரீதியாக அப்படி செய்யக்கூடாது. அனைவரையும் பேச விட வேண்டும், அதற்கு பிரதமர் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுது சார். இப்போ இன்றைக்கு பிரதமர் வரலன்னா புரிஞ்சிக்க முடியுது, அவர் இந்த மொத்த கூட்டத்தொடரிலே 1 நாள் தான் வந்திருக்கிறாப்புல. மற்ற அமைச்சர்களும் கூட, அமித்ஷா அவர்களோ அல்லது நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் கூட வரல அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? ராகுல் வந்திருக்காருல, எந்த மூஞ்சி வச்சு? எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு அவமானம் ஒரு இது இருக்குதான் செய்யும். வெளியில் என்ன பில்டப் கொடுக்கலாம், பேசலாம், பெரும் பதவியில் இருக்கலாம், உள்துறை அமைச்சர்னா, சட்டத்துறை அமைச்சர்னா, இல்லை நீங்கள் வந்து நிதி அமைச்சர்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த அவமானம்னு ஒன்று இருக்கும்ல, புரியுதா உங்களுக்கு? அது வந்து இதே பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம், ஒரு பெரிய கௌரவ பதவியில் இருக்கவன், நீங்கள் வந்து இது எதையும் பொருத்தி பார்த்துடக்கூடாது, ஒரு கௌரவ பதவியில் இருக்கவன் ஆஃபீஸில் அவனுக்கு இல்லை 100 பேர் வேலை பார்ப்பான், எல்லாம் இருப்பான், அவன் கண்ணை சேவைக்கு ஆள் இருக்கான், பெரிய ஒரு கெத்தான ஒரு ஆள், ஒரு அதிகாரி வச்சுங்களேன். காரில் போகிறான், ஏன்னா ஒரு சரக்கை போட்டு ஒரு ஆட்டோவோ இல்லை ஏதோ ஒருத்தன் வரான். வர்றவன் டக்குன்னு மோகிற மாதிரி போனவுடனே இவன் வந்து ஏதாவது அசிங்கமான வார்த்தையில் தான் வைவாங்க, வஞ்சிடுறான்னு வைங்க. வஞ்சிட்டு சரண் வண்டி எடுத்துருவா, வண்டி போயிடுது. இவன் என்னத்தை பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தான் இருந்தாலும் ஒரு கேடு கெட்ட ஒரு ஜென்மம் சரக்கை போட்டுட்டு இவனை அசிங்கமாக வஞ்சிருச்சுன்னா, இவன் ஆஃபீஸில் வந்து கை பார்த்தாலே அவ்வளோ மரியாதை இருப்பாங்க, எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்க ஒருத்தனை, ரோட்டில் போகிற ஒருத்தன் கேவலமாக வஞ்சி விட்டான்னு வைங்க, அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு மனசுக்குள்ளே இதுதானே இருக்கும். வெளியில் வேணால் போகலாம் வரலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஆறா காயம் வரும் பாருங்க, அவர் அவமானம். இது வந்து எல்லாருக்குமே வர்றது தான். அது சிலர் வந்து அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுறாங்க, நேராக பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ ராகுல் காந்தி வருகிறார் அப்படிங்கிறத தாண்டி மற்ற எதிர்கட்சிகள் எல்லோரும் கூட இப்போ இதை கடுமையாக அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ரெண்டு பக்கமும் சேராமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் இதில் பேசுவாங்களே, பங்கு பெற்ற அவங்க என்ன மாதிரி எடுத்துப்பாங்க இதில்? அவங்க வந்து ஒரு பங்கு தந்தையாக இருப்பாங்க. பங்கு தந்தைனா அந்த ரெண்டையும் பங்கு பிரித்து நடுவில் இருக்க ஒரு தந்தை ஸ்தானத்தை, நீங்கள் பங்கு தந்தைன்னா வேறு எதுவும் பேருக்கூடாது, நடுவில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிழைக்கணும்ல, ஏன்னா மாயாவதியெலாம் வந்து சிக்கி சீரழிஞ்சிரும் ஏற்கனவே, அதுக்கு வந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. பாவம் அந்த அம்மா வந்து அரசியலை வேணான்ற லெவலில் இருக்குது, ஏதோ போட்டி போட்டு 2-3 எம்பி ஜெயிச்சு ஏதோ மீது வாழ்க்கையை ஓட்டலான்ற நிலைமையில் அந்த அம்மையாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரிசா, அதாவது வந்து அதாவது உலகத் தலைவன்னா அது மோடிஜிலாம் சொல்ல முடியாது,
நவீன் பட்நாயக் தான் சொல்லணும். ஏன்னா எதுக்கு அந்த மக்கள் வாழ்கிறான்னு தெரியாது, அவன் ஏன் தொடர்ச்சியாக 20 வருஷம் ஓட்டு போடுறான்னு தெரியாது, எதுக்கு தொடர்ந்து பிச்சை எடுக்கிறான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக புயலில் அடிபடுவாங்க, மலையில் அடிபடுவாங்க, நக்சலைட்டில் அடிபடுவாங்க, போலீஸ்ட்டு அடிபடுவாங்க, காலங்காலமாக அடிபட்டு நஞ்சு ஒரு ஒரு நஞ்சு இப்போ துஞ்சா போனவங்க இன்னும் ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ அவங்க கட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா அவர்கள் வாழ வேண்டும்ன்ற மாதிரி அந்த கட்சி ஓடிட்டுருக்கு. அதனால் அவர்களெலாம் யாரை போய் பதைக்க போகிறாங்க, அவங்க பாட்டு உட்காருவாங்க. ஜெகன்மோகன், ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஜெகன்மோகனை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஏற்கனவே காங்கிரஸ் அடித்து அடி வாங்கியிருக்காப்புல, ஜெயிலில் இருந்திருக்காப்புல, அந்த கோபம் இருக்குது. ரெண்டாவது ஜியை பதிச்சுக்கிறாம ஏதோ விட்ட காசை பிடிக்கணும், விட்டதை பிடிக்கணுன்ற மாதிரி இருக்குது. அவர் நிலங்கள்லாம் வந்து அரசுடன் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டாருன்னா, மொத்தம் நீங்கள் சொத்தை பூரா 48 ஏக்கரை தாண்டி இருக்கிறது பூரா கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கிட்டாப்புல. சுத்தமாக வந்து ராஜசேகர ரெட்டி சொத்து, அவங்க தம்பி சொத்து, சித்தப்பா சொத்து, எல்லா சொத்தும் போச்சு போச்சு. ஆட்சியும் இல்லை, அதுக்கப்புறம் போச்சு, அவங்க அப்பாவும் செத்து போயிட்டார். இப்போ ஆட்சிக்கு வந்துக்கும் போது ஏதோ இழந்ததில் அவங்க இருக்கும் ஒரு 2000 ஏக்கரும் ஏதோ இடம் இருந்துச்சு. உள்ளே வந்து ஹெலிகாப்டர் இறங்கும், 4 கேட்டு இது இருக்கும், அந்த பக்கம் இந்த கேட்லேருந்து அந்த கேட்டுக்கே வந்து நீங்கள் பஸ்லேயோ வேன்லேயே தான் போகணும். ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு விவசாயம் நடக்கும், என்னென்னா கரும்பு விவசாயம் நடக்கும், ஒரு பக்கம் வந்து நெல் விவசாயம் நடக்கும். அந்த கேட்டில் போகிற ஒரு 50 தொழிலாளர்களுக்கு வந்து அங்கே வேனு, அவன் அந்த பக்கம் போகணும், இந்த கேட்டில் போகணும். ஒரு பக்கம் வந்து பண்ணை வீடு, 2-3 வீடு இருக்குது பண்ணை வீடு, 1000 ஏக்கர்னா பார்த்துங்க. அதில் வந்து ஹெலிபேடு 2 இருக்குது, இந்த கார்னரில் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்படி இருந்ததை பூராத்தையும் பிடிங்கிட்டு விட்டாப்புல சந்திரபாபு நாயுடு, போன பீரியடு முந்தின பீரியடு பிடுங்கி விட்டதில் பூரா 48 ஏக்கர், அதாவது 1000 ஏக்கர், 1000த்துக்கு மேற்பட்ட ஏக்கர் இங்கே இருக்குது, 48 ஏக்கர் இங்கே இருக்குது. அந்த 48 ஏக்கர் மட்டும் வந்து குடும்பத்துக்கு சொந்தம், மீதி எல்லாம் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கான், ஐயோ அம்மான்னு அலறி, ஆளுக்கு 48 ஏக்கர் 4 அண்ணன் தம்பிக்கு பிரித்து கொடுத்தாங்க. அதுவே 200 ஏக்கர், மீதி 800 ஏக்கர் கொண்டு அரசு கஜானாவில் சேர்த்து விட்டாங்க. ஸோ இதெல்லாம் மீட்கணும், அந்த காசு சம்பாதிக்கணும். ஏற்கனவே இந்த காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு முதலமைச்சர் கேட்கும்போது தரலை அப்படின்னு உடனே பிடிச்சி ஏதோ ஒரு கேஸை போட்டு பல கேஸுகளை போட்டாங்க, போட்டு தூக்கி உள்ளே வச்சு சோனியா அம்மா சொல்லி காங்கிரஸ்காரங்க தூக்கி உள்ளே வச்சு ஒழிச்சு கட்டிட்டான் அப்படின்னு நினச்சாங்க. திருப்பி இவர் வந்தார், காங்கிரஸ் ஒழிச்சு போச்சு அந்த மாதிரி. ஸோ வந்து இப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் இருந்துச்சு, ஹைதராபாத்லாம். அப்போ நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் ஆஃபீஸ் மாதிரி பழமை வாய்ந்த ஒரு 80 வருஷம் பழமை வாய்ந்த ஆஃபீஸ், அது கரண்ட்டு பில்லே கட்டாமல் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி எங்கள் மோசமாக போச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இவங்க விட்டதை சம்பாதிக்கணும்ல, அதனால் இவங்கெல்லாம் ஏதாவது பிஜேபியோட போய் வால் பிடிச்சாத அந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும் ரெட்டிலாம். ஸோ அதனால் அவங்கெல்லாம் அப்படியே போயிட்டு, அவங்களுக்கு தேச நலனோ மக்கள் நலனெலாம் கிடையாது, யார் ஆட்டையை போட்டால் வாழலாம் என்றதில் தமிழ் அங்கே ஆந்திராவில் பிஜேபி நேரடியாக ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க மூலமாக ஓட்டு போடுவாங்க. இந்த கடம்படை வாய்க்கால் வாங்க, வாய்க்காலில் தண்ணி வரும், நேரடியாக இவங்க நிலத்துக்கு வராது, அங்கேருந்து ஓட்டையை போட்டு பைப்பிலேருந்து இழுத்து கொண்டு போய் அவங்க நிலத்துக்கு பாய்ச்சி வாங்கி பாருங்கள். அந்த மாதிரி நேரடியாக ஆந்திராவில் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவர்கள்ட்ட வாங்கி இந்த பைப்பை கடத்தி கொண்டு போய் கொலை மிரட்டல் விட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மிரட்டல் விட்டு, இடி மிரட்டல் விட்டு கொண்டு போய் பைப்பை இணைச்சி அங்கே தண்ணியை தொட்டியை நிரப்பிடுவாங்க, பிஜேபி தொட்டியை. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஸ்டேட்லாம் இருக்குது. இவங்க பேசுகிறாங்க பேசலைன்றதை பற்றி யாரும் கவலை இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஜெயிக்காதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னா கூட வச்சு செய்வாங்க ரெண்டு நாளைக்கு ஜியை. இது பூராமே நாடாளுமன்ற அவைக்குறிப்பில் இடம்பெறும், காலத்துக்கு அங்கேயே தான் இருக்குது, இது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பேசிக்கலாம். இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஏறக்கூடியதை ஸ்பீக்கர் நினச்சா பல நேரங்களில் இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கிற மாதிரி இதில் பண்ண முடியாதா? இல்லை, அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம், அவருக்கு கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் நீக்கி விட முடியாது. குறிப்பிட்ட வார்த்தை அந்த மாதிரி வேணால் நீக்க முடியுமே தவிர சம்பவத்தை நீக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. என்னென்னா அவருக்கு சபாநாயகர் தான் அனைத்து அதிகாரம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சபாநாயகர் பவர்ஃபுல்லாக வேறு இருக்கார், ஆளுங்கட்சி அதாவது அதிக மெஜாரிட்டி உள்ள கட்சிங்கும் போது அவர் அப்படி தில்லாக உட்காந்துருப்பார். இல்லைனா அவர் வரமாட்டார்னு நினைக்கிறேன் நாளைக்கு நாள் கழிச்சு, அந்த பாவத்தை நீங்களே செஞ்சுட்டு போங்க, நான் பார்க்க தயாராக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பார். அதைத்தான் வேறு ரூபத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் உள்ளே விடுறதுக்கே தாமதப்படுத்தினாருங்கிறதுனால அதை அவர் செஞ்சு மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுதான் அப்படி தான் இருக்கும். இப்போ சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகணும்னு லீவ் போடுவாங்க, ஸ்கூலில் வந்து எதையாக எடுத்து அடிப்பாங்கன்ட்டு என்ன பண்ணுன்னா, வயிற்ற வலி, கால் வலி, கை வலி, சுளுக்கிடுச்சு அப்படின்னு லீவ் போட்டு கல்யாணத்துக்கு போவாங்கல்ல, அந்த காரணம் தான் இது.
அவர் ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் வந்து அது உண்மையான காரணம் அது கிடையாது. கடந்த முறை ஜிமெயில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டப்போ அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே அழுதார், அப்படியே கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த முறை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் அது மாதிரி எதுவும் இருக்குமா? அதான் அவர் வந்தால் தான் கண்ணீர் விட்டு கதற வேண்டியது இருக்குன்றதுக்காக தான் ஒரு வேலை வராமல் இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்துங்க, ஜிமெயிலில் குற்றச்சாட்டும் போது அவர் கண்ணீர் விட்டு கதறானா எப்படி, எவ்வளோ எப்படி ஆளை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த தொடர்ந்து அந்த கதைகளில் ஒரே படத்தை இப்போ ரெண்டு மூணு டைம் பார்க்க மாட்டாங்கல்ல, இந்த காட்சி ஏற்கனவே சிவாஜி படத்துலேயே பார்த்துட்டோன்ற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து ஏதாவது ஒரு இது பண்ணலைனாலும் சிக்கல். நான் அவரை மட்டும் சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அதனால் சில பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. வேண்டாம், ஒரு துறை மட்டும்னு இல்லாமல் இப்போ ஒட்டுமொத்த அரசின் மீதான நம்பிக்கையில்லா திருமணம் அது பிரதமர் அப்படிங்கிறத விட அரசு தான். அப்போ ஒவ்வொரு துறைகளாக எடுத்து பேசுவாங்களா? உதாரணத்துக்கு நிதியமைச்சர் இருக்கிறாங்க, ஏற்கனவே அதானி, செபி, அதே போல் டிஃபென்ஸ்னு வரும்பொழுது இந்த பக்கம் சீனாக்காரன் உள்ளே வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கிறது, இவங்களே மணிப்பூர் விவகாரத்தில் அதுக்குள்ளே சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நீங்கள் 9 வருஷம் நடத்தணும், இல்லை குறைந்தபட்சம் 4 வருஷம் நடத்தினாலும் நீங்கள் பண்ணது அப்புறம் எடுத்து சொல்ல முடியும். அந்தளவுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் இப்படியே இழுத்துகிட்டே போயிடும். அப்புறம் ஜி என்ன சொல்கிறாரு, வெரி குட், அப்போ எலெக்ஷன் இல்லாமல் நான் தொடரலாமா அப்படின்ற மாதிரி அவன் இன்னும் ஹாப்பி ஆயிடும். இன்னும் 5 வருஷம் நீங்களே இருங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் முடிகிற வரைக்கும் 5 வருஷம் ஆயிரும். ஏன்னா அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து பேசணும் அப்படின்னா வருஷங்கள் ஆயிரும், ரிவர்ஸில் போகும், அப்படியே போய் குஜராத் வரைக்கும் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு போக மாட்டாங்க. இந்த மேட்ரை எடுத்து இதை கழுவி ஊற்றுறதுக்கே நாள் பத்தாது, இதுக்கே 2 நாள் பத்தாது. நீங்கள் ஒரு கட்சி ஒரு மணி நேரம் பேசுன்னு வைங்க, 144 எதிர்கட்சி இதில் இருக்காங்க, 144 பேரில் ஒரு 40 பேர் பேசுனா என்ன ஆகும்? 40 மணி நேரம் ஆச்சு. அப்போ என்னாச்சு, 2 நாள் முழுக்க முழுக்க பேசணும். 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரத்துக்குள்ளே எப்படி பேச முடியும்? இப்போ நாளைக்கே வந்து ஒரு 3 பேர் பேசுவாங்க, மோகா மொய்த்ரா பேசுகிறக்கு வாய்ப்பு இருக்குது, டெரிக் ஓப்ரியான் பேசுகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் பார்லிமெண்ட்டு. அது ராகுல் பேசுகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே வந்து யார் யார் பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ராஜா மேலவே இதில் இவர் இவங்க பேசுவாங்க, கனிமொழி பேசுகிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தயாநிதி மாறன் ரெண்டு பேரில் யார் பேசுகிறாங்கன்னு தெரில. ஸோ இப்படி பேச பேச அடித்து நொறுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு நேரம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். போகிறனால நாளைகளை முடியுமா? அப்புறம் ஜி பதில் சொல்லுவார். இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுங்கிறது மக்களவையில் கொண்டு வர்றது, மாநிலங்களவையினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வழக்கம் போல் நடந்துகிட்டு இருக்குமா? ஏதாவது பில் எடுத்து விவாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, இல்லை அவங்களும் வந்து இதில் கலந்துன்னா ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது தானே? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பொறுத்தளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக தான் இந்த அரசுக்கு எதிரான இது கொண்டு வர்றதுனால மக்களவையில் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எப்படியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அப்படின்ற வகையில் ராகுல் ஃபஸ்ட்டு பேச போகிறாரு. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு கட்சிகளாக லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, இந்நேரம் யார் யார் பேச போகிறாங்க அப்படின்னு. அதை நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம், நாளைக்கும் நாளைக்கு லட்சம் யார் யார் பேச போகிறாங்க அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி தான் போகும். பட் இருந்தாலும் அது காரசாரமாக இருக்கும். நாளை கழித்து முதல்ல ஜி வரமாட்டார் எனக்கு தெரிஞ்சு, 80% வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி மூத்தவர்களும் உள்துறை வரலாம், ஏன்னா மெயின் துறை வரலைன்னா உள்துறை வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஏன்னா உள்துறை தொடர்பான விவகாரம் தான் இதெல்லாம். அப்புறம் அக்கா வந்தாங்க ஃபைனான்ஸ், அவங்க வந்து இதுக்கு என்ன ஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க, ஒன்றும் அவங்க வந்தாலும் சரி வரலைனாலும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த காரசாரமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இது உலகம் பூரா போகும், அதுதான் முக்கியம். நீங்கள் ஆட்சி போதோ இல்லையோ, ஜியை பற்றி உலகம் பூரா போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமன் நம்ம குறிப்பிட்டு இல்லைங்களா, அவங்க அடிப்படையில் மினிஸ்டர், ஆனால் அவங்களுக்கான இடங்கிறது அவங்க ராஜ்யசபாவுக்கு தான் போயிருக்கிறாங்க. பட் மினிஸ்டராகவும் பதிலளிக்க வேண்டிய இடம் இருக்கும் தேவைன்னும் போது அவங்க இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அவர் மினிஸ்டராக கேபினெட் அப்படிங்கிறது, கேபினெட்டுக்கு எதிராக தானே நம்பிக்கை இல்லாத திருமணம் அரசு அப்படின்னு கொடுக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு எதிராக என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா வந்து நீங்கள் வந்து மணிப்பூரை பொறுத்தளவுக்கு அது கலவர நிலவரங்களை பற்றி தான் மீனாக போகும், எப்படி இந்த மக்களை கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் போனார்கள் வந்தார்கள்லாம் போகும். நீங்கள் வந்து ஃபினான்ஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு டிவியில், ஒரு முக்கியமான டிவின்னு சொல்லப்பட்ட ஒரு டிவியில் ஒரு ஸ்டோரி போடுறான். என்ன போடுறான்னா, இப்போ இது பயங்கரமாக போயிடுச்சான், சங்கிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதை புறம் போட்டு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ இந்தியா வந்து சைனா அமெரிக்காவை மிஞ்சி 1 ஆகிடுச்சான் ஜிடிபியில். காலாண்டுக்கு என்ன, ஏன்னா அவங்க கணக்கு பார்த்தாங்களா பார்க்கல தெரில, அமெரிக்காவே மிஞ்சிருச்சு.
சைனாவை மிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வளர்ச்சி வேகம் போயிட்டு இருக்கான் இந்தியாவில். எங்கடா வளர்ச்சி, வெளியில் போனால் அதே குப்பையும் தூசியமாக தான் இருக்கு. தக்காளி விலைக்கு இவ்வளோ விற்கும். ஆமாம், தக்காளி இவ்வளோ 200 ரூபாய்க்கு விற்ற தக்காளி இப்போ தான் 140 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன, எல்லாமே அப்படி தான் இருக்குது. எங்கடா வளர்ச்சின்னா எதுன்னு நமக்கு தெரியல. சின்ன சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது அதை தான் வளரும். அதுவும் இந்த காலாண்டுக்குள்ளே அவ்வளோ வளராது. அது அது இயற்கையாக பிறக்கிற பிள்ளைகளே வந்து ஒரு ஆண்டு நாள் ஆகும் கொஞ்சம் ஒரு இஞ்சி வளர்கிறதுக்கு, ஏதோ அறிவு வளர்ச்சி அடைகிறதுக்கோ எதுக்கோ ஒன்று காலம். இவங்க பார்த்தா என்ன கதை விட்றாங்க, 3 மாதத்தில் வந்துருச்சான். இவங்க கூட யார் தெரியுமா இருக்கா போட்டிக்கு? ஒரு சின்ன நாடு ஒன்று இருக்கு, அது 2வது இடத்துல இருக்கான். எவனோ எவன் இந்த டாட்டாலாம் கொடுக்குறான்றதே தெரில. அவனை தேடி பிடிக்கணுங்க, விளம்பரம் போட்டனாலும் தேடி கொடுக்கணும். இவங்களுக்கு எவன் டாட்டா கொடுக்குறான் அதை வச்சு இவங்க எப்படி நியூஸ் பண்ணுறாங்க? அதாவது இதுதான் வந்து எப்படின்னா, கோயபல்ஸ்ன்றாங்க அவன், பல பேர் சொல்லுவாங்க கோயபல்ஸ்னா தான் நம்ம ஊருக்காரங்களுக்கு புரியும். யார், ஹிட்லர் கூட ஒருத்தர் தான் பாருங்க. அந்த மாதிரி இந்த கோயபல்ஸுகளை வச்சு வந்து பொய்யை பரப்பி விடுவாங்க நம்புகிற மாதிரி. உடனே மக்கள் திருப்பி கோயபல்ஸ்ட்டே ஆமாம் இப்படி இருக்காமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களை இந்த டிவிக்காரங்களை காசை கொடுத்து எதையாவது ஸ்டோரின்ற பேரில் போட்டு அது திருப்பி வந்து அதை இவங்க சங்கிகள் வாட்ஸ்அப்பில் பரவி அது திருப்பி இன்னொரு டிவிக்கு போகும். அவன் இதை பார்த்தவோ அந்த டிவியில் எதை போட்டிருக்கான்னு அவன் போடுவான். இப்படி பொய்யை வந்து சுற்றி சுற்றி பரப்பி விடுறாங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜி விட்டு ஆட்டியிருக்காரு இந்த இதில் வந்து 1000 கோடி. அது இவங்க சொல்கிற கணக்கு பூராமே 1 கோடி 500 கோடி இதெல்லாம் கிடையாது. 1000 கோடி 25000 கோடிக்கு மேலே தான், 1000000 கோடி 25000 கோடிக்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஏதோ 600 ரயில் நிலையத்தை இது பண்ண போகிறாங்க, இல்லை எப்போன்னு தெரில. அதுக்கு 1 ரயில் நிலையத்துக்கு இப்போ தான் அடிக்கலைன்னு ஆனால் 600 ரயில் இல்லையோ 2400 ரயில் நிலையத்துக்கு சரி பண்ணுறாங்கன்னா 600 ரயில் நிலையத்தை மாற்ற போகிறாங்களா? அதுக்கு 25000 கோடி ஒதுக்கிறேன். எங்கே ஒதுக்கிறாங்கன்னு தெரில. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய பீலா விட்டாயம் பாருங்கள். என்னென்னா, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 10000 பேர் 10000 பேர் 22000 பேருக்கு வேலை வாய்ப்பா மதுரை எய்ம்ஸில். ஆமாம், ஒரு மதுரை எய்ம்ஸில் மட்டும் 22000 பேருக்கு வேலைன்னா என்ன என்ன ஆகிறது? செங்கல் கூட வாங்கலையா? ஒரு அதாவது பொய் சொல்லுவாங்க. ஒரு ஆஸ்பத்திரி 5 வருஷம் கட்டிட்டு ஒரு 500 பேர் அப்பாயின்மெண்ட்ருக்கு 5000 சொல்லிடுவான். இப்படிலாம் கேள்விப்பட்டு கடந்த அரசியல் 5000 பேருக்கு வேலைன்னு வாங்கி ரொம்ப நெருக்கி கேட்டோம்னா, பக்கத்தில் கடை வைக்கிறான், பெட்டி கடை டீ கடை வைக்கிறான், அந்த குடும்பமும் வாழுதில்ல, அதுவும் தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு வாங்கி. ஆனால் இவங்க முதல கதை சொல்கிறாயும் பாருங்கள், முதலே கூப்பிட்டு வந்து பால் ஊற்றி வளர்த்த கதையில் ஏன்டா இப்படி பொய் சொல்கிறீங்கன்ற மாதிரி முட்டாள்களை நம்ப வச்சு சங்கிகள் இதை நம்பி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறத வச்சு 22000 பேர், ஏன்னா ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் 22000 பேர் வேலை பார்ப்பாங்களா? எப்படி பேஷண்ட்டே அவ்வளோ பேர் வருவாங்க? இப்போ 28000 பேர் ஸ்டாஃப், 22000 ஸ்டாஃப் வேலை பார்த்தா 1000000 பெட்டு 10 லட்சம் பெட்டா 50 லட்சம் டாக்டரா 1 கோடி பேஷண்ட்டா? மதுரையில் பாப்புலேஷனே 20 லட்சம் 50 லட்சம் கொடுக்காது. நீங்கள் விடுற கதையை பார்த்தீங்களா, இல்லை மொத்தம் தமிழ்நாட்டுக்கே அது எய்ம்ஸ் அது ஒன்று தானே, ஒன்று தான் இருக்குது அப்படின்றதுனால எல்லாரையும் பேஷண்ட்டை கொண்டு மெட்ராஸில் இங்கே இருந்தானா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வைங்க, வை எக்ஸ்பிரஸில் ஏற்றி சாயந்தரம் கொண்டு போய் அதில் தனி ஆம்புலன்ஸ் கிடைச்சி வந்தே பாரத் விடுவாங்க மதுரை. வந்தே பாரத் போய் 4 மணி நேரத்தில் போயிருதுல்ல, போய் செத்துட்டானா மதுரைக்காரன் தானே அங்கேயே போய் வச்சிடலாம்ல. இப்போ இது திருப்பி ஆம்புலன்ஸில் இங்கே அட்மிட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கோயம்புத்தூர்காரனா, கோயம்புத்தூர்லேருந்து வண்டி ஏற்றி மதுரை கூட்டு போகிறாங்க, அங்கேயே போதச்சுருவாங்க அங்கே. அப்போ இவ்வளோ இது பண்ணும்போது 22000 ஸ்டாஃப் அப்படின்னா பெரிய அடக்கம் பண்ணுறதுக்கு பெரிய சுடுகாடு இடுகாடு ரெடி பண்ணணும். புரியுது அவங்களுக்கு? 1000000 பேர் சாவான். மார்ச்சுரி எத்தனை வேணும்? 1000000 பேரை புதைக்கணும். பல மதத்துக்காரன் வருவான், அவனுக்கு இடம் வேணும். பெரிய அளவு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க போல். அதனால தான் இந்த செங்கலோடு நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்காருன்னு. அதுக்குள்ளே பில்டிங்கே கட்டாமல் ஆஸ்பத்திரி ஆரம்பித்து ஸ்டாஃப்லாம் போட்டு அந்த பேரில் ஏற்றி விட்டாங்க. நீங்கள் மதுரை எய்ம்ஸ்னு போட்டிங்கன்னா இப்போ வெப்சைட்டில் வரும். வெளிநாட்டில் இருக்கவன் என்ன தெரியும், ஓ ரெடி ஆகிடுச்சு போல், டாக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே ஒரு செங்கல் தான் இருக்குது, இன்னும் ஒன்றுமே பண்ணல. வேலி போட்டு செவரு கட்டி வச்சுருக்காங்க. வெளிநிதி வரணுங்கிறதுனால ஒரு வேலை தவிர்த்துட்டு ஜி இத்தனை நாட்டுக்கு போறாரு கேட்டுட்டு வாங்கி. அது இவங்க கட்டலைங்க, ஜப்பான் காசுல கட்டுறாங்க. மத்திய அரசு 5 பைசா கிடையாது, கல்லை வச்சதோட சரி. மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. செங்கல் வாங்குறதுக்கு இப்போ அமௌண்ட் ஜப்பான்ல இருந்தா வரணும். அவங்க செங்கல் சின்ன சின்ன செங்கலா இருக்குன்றப்ப அமௌண்ட் ஜாஸ்தி. இது 10000 செங்கல் வேணும்னா அது 20000 செங்கல் வேணும். இன்னைக்கு கப்பலில் கொண்டு வந்து கட்டி, மதுரையில் கடலும் கிடையாது, ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து இறக்கவும் முடியாது, தூத்துக்குடியில் இறக்கணும். இறக்கி அந்த கப்பல் எப்போ வந்து இவங்க இறக்கி 22000 பேருக்கு வேலை கொடுத்து மதுரைக்காரங்க ஆண் வாயை பிளந்துட்டு இருப்பாங்க. இந்த பேப்பரில் பார்த்தோன்னே இந்த சங்கிகள் இருக்கானே 22000 பேருக்கு வேலைன்னா அந்த இடம் பூரா ஏறி போயிடும். ரேட்டு ஏறி போய் நல்லா இருக்கவும் நாசமாக போயிடுவான். இடம் வாங்க முடியாமல்
இது பண்ண முடியாமல் கடை வைக்க முடியாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்படி பொய்யா பொய் முட்டையாக அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. கோயபிள்ஸ்க்கான நிலைமை தான் இவங்களுக்கு ஆக போகுது. அதுக்கு எவ்வளோ நாள் தான் தெரியல. இவ்வளோ பொய்யாடா சொல்லுவீங்கன்ற மாதிரி ஏக்கர் கணக்கில், அதான் ஏக்கர் கணக்கில் இல்லை, இவங்க ஹெக்டேர் கணக்கில் போய் சொல்கிறாங்க. ஏக்கர் கணக்கில் சொல்கிறது பழைய கதை, ஹெக்டேர் கணக்குலேயும் கிலோமீட்டர் கணக்கில் போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் என் கதை போயிட்டுருக்கு. எதில் போய் முடிய போதோ தெரில. பார்ப்போம் சார், பல ஆக்ஷன் பிளாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு கரெக்டாக மத்தியானத்துக்கு மேலே நான் காலையிலே ஆரம்பிச்சிடும். காலையில் ஆரம்பித்து அவங்க பேச விடுறாங்களா இல்லை என்னென்ன அமளிதுமளி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். மோடிக்கு எதிராக இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று சர்வதேச ஊடகங்கள் பேசக்கூடிய அளவுக்கு கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பார்ப்போம் எப்படி டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பேசலாம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.